போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. ஸோ ஹே ஃபேம், வெல்கம் பேக் டு நம்ம சேனல். ஸோ இன்ன எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர் போயிட்டுருக்கோங்க. பெங்களூர் எதுக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபால்ஸ், கைகல் அப்படின்னு ஒரு ஃபால்ஸ் நான் பார்த்து வச்சுருக்கேன். ஸோ அந்த ஃபால்ஸ் பார்க்கணும், அப்புறம் இன்னொரு டூ பிளேசஸ் பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு தான் போயிட்டுருக்கோங்க. ட்ரிப் பார்த்திங்கன்னா டூ டேஸு. ஸோ வேறு லெவல் ஃபன் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் நம்ம ஸ்டோரி எல்லாம் ஆட் பண்ணுறோம். ஸோ இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, அப்படி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலம் போயிட்டுருக்கோம். செம்ம ரெயின்க, எப்படியும் சேலத்தில் தங்கிட்டு தான் போவோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க நம்ம இப்போ போயிட்டுருக்க பிளேஸு. பார்த்தீங்கன்னா ரெயின் அப்படியே ரோடு வேறு லெவலு. ஸோ அப்படியே சேலத்தில் ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் மார்னிங் தான் போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து செம்ம மழைங்க, இப்போ நனைஞ்சால் வந்து நம்ம பெங்களூர் எப்படி போகிறதுனே ஒரு சந்தேகமாக இருக்குது. ஸோ டென்ஷன் ஆயிரும். ஸோ சேலத்தில் ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் கன்டினியூ பண்ணுறேங்க அப்படியே. ஸோ ஹே ஃபேம், குட் மார்னிங். பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஒரு சன்ரைஸு, வேறு மாதிரி அல்டிமேட்டாக இருக்குங்க. ஸோ உங்களுக்கே தெரியும், ரெயின் ப்ளஸ் சன்ரைஸு வேறு லெவலு. ஸோ பார்த்தீங்கன்னா எங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம் அப்படின்னா, சேலத்தில் ஸ்டே பண்ணியிருந்தோம். சேலத்தில் பார்த்தீங்கன்னா அபி வீட்டில் ஸ்டே பண்ணியிருந்தோம். அப்படியே அவன்கிட்ட ஹெல்மெட் வேறு வாங்கிட்டோம். ஏன்னா வந்து என்கிட்ட ஹெல்மெட் வந்து பில்லியன் ஹெல்மெட் இல்லை. ஸோ அவன்கிட்ட ஹெல்மெட் வாங்கிட்டு அப்படியே கிளம்பணும். ஸோ 5:30 மாதிரி கிளம்பணும். ஸோ பார்த்தீங்கன்னா என் நைட்டே நினைஞ்சிட்டோம், எல்லாமே காய வச்சுட்டு திருப்பி கிளம்பும் போது திருப்பியும் மழை பெஞ்சு. ஸோ வேறு லெவலில் நினஞ்சிட்டோம் திருப்பியும். அப்படியே சரி, நினஞ்சதோட்டி பெங்களூர் போய் சேருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா 3 to 4 hours இருக்கும் பெங்களூர் போய் சேர்கிறதுக்கு. ஸோ கைஸ், அப்படியே பெங்களூர் போயிட்டு அப்படியே கண்டு பண்ணுறேன். ஸோ மக்களே, நமக்கு வந்து சவுண்ட் ரெக்கார்ட் ஆகலை கோப்ரோவில். என்னாச்சு அப்படி பார்த்தீங்கன்னா, ஸோ கூகுள் வந்து இப்படி ஒரு வே இருக்குது அப்படின்னு காட்டுச்சு, ஷார்ட்கட் அப்படின்னு வேறு காட்டுச்சு, ஒரு 30 kilometers ஷார்ட்கட் அப்படின்னு. சரி, இறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு ரோடு தெரிஞ்சுங்க, அதனால் வந்து இறக்கும் அப்படின்னு இறங்கினேன். ஸோ பார்த்தா வண்டி பாதியாக முங்கிடுச்சு. ஸோ அது வேறு வந்து ஃபுல்லாக தொளியாக இருந்ததுனால என்னால் பேலன்ஸே பண்ண முடில. ஸோ வண்டி ஃபுல்லாகவே முங்கிடுச்சு தண்ணிக்குள்ளே. ஸோ அப்புறம் இறங்கி வண்டியை எடுத்து தள்ளு தள்ளு தள்ளி அங்கே கரைக்கு போனோங்க. ஸோ அதை பாருங்கள், கரைக்கு போன பிறகு வண்டி ஸ்டார்ட் ஆகலை, உள்ளிருந்தே வண்டி ஸ்டார்ட் ஆகலை, அப்புறம் தள்ளின பிறகும் வண்டி ஸ்டார்ட் ஆகலை. ஸோ என்னடா சார் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு, ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளக்கெல்லாம் கலத்தி கமத்தி பார்த்தோம் ஃபஸ்ட்டு, வண்டியை குத்தனை நடத்தி மொத்த தண்ணியும் இறக்கி பார்த்தோம். ஸோ அந்த மாதிரியும் ஸ்டார்ட் ஆகலை. அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளக்கை உருவி வந்து ஃபுல்லாக ஊதிட்டு போட்டு ஒரு 1 hour லேட் ஆகிடுச்சு. இங்கே மட்டுமே தள்ளுன்னு தள்ளியாகவும் கொண்டு வச்சோம். பாருங்கள், நான் நிற்கிறேன், நான் முட்டளவுக்கு தண்ணி நிற்குது. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா வண்டி முங்குற அளவுக்கு தண்ணி இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான், வேறு லெவல் ஃபன் பண்ணிடுச்சு. ஸோ மக்களை, இந்த டேமில் தண்ணி, டேம்னு நினைக்கிறேன், சின்ன டேம் கட்டியிருக்காங்க. ஸோ அதில் தண்ணி நிறைஞ்சு ரோடு ஃபுல்லாக தண்ணிங்க, இந்த சைஸுக்கு தண்ணி, வண்டி ஃபுல்லாக தண்ணி போய் வண்டி ஸ்டார்ட் ஆகலை எவ்வளோ நேரத்துக்கு. ஐயோ, டென்ஷன் ஆகிடுச்சு. இப்போ தான் தலைவன் ஸ்டார்ட் ஆகிட்டான் எப்படியோ. தேங்க்ஸ் டியூட். தலைவன் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கான். நான் உங்களுக்கு தண்ணி எவ்வளோ இருக்குது அப்படின்னு காடி தரேன், வெயிட் பண்ணுங்கள். போயிட்டே இருக்கு தண்ணி, முட்டு வர தண்ணி. ஸோ அந்த இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு இந்த சைஸுக்கு தண்ணி வந்துடுது. ஸோ அல்டிமேட் ஃபன் பண்ணுறோம். ஸோ மக்களே, கூகுள் மேப் வந்து திருப்பியும் சொதப்பிடுச்சு. ஏற்கனவே ஒரு பெரிய கிராசிங்கில் கொண்டு விட்டு அந்த வீடியோ சைடில் வந்திருக்கோம் உங்களுக்கு. அப்புறம் இங்கே இந்த ரோட்டில் வந்திருக்கோம், எங்கே வந்திருக்கோம்னு தெரில. ஆனால் வில்லேஜ் ரோடு சூப்பராக இருக்குங்க, ரோடு எல்லாமே. ஸோ ஏரியாவும் வேற லெவல் அமௌண்ட் இருக்கு. ஸோ நம்ம ஒரு நாள் நேராக போகப்போம் தம்பல, இல்லைனாலும் ஷார்ட்கட் தான், பார்த்துக்கோங்க. அங்கே உள்ளே விட மாட்டேங்கிறாங்க, இன்றைக்கி மழை வருதில்லை அதனால். ஸோ காட்டு வழியாக அதே ரூட்டு. ஸோ பசங்க பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் உள்ள பசங்களாம். ஸோ அவங்களை ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன், அப்படியே அருகே போயிட்டு கண்டு வந்துட்டேன்.
ஸோ மக்களை உள்ளே வந்துட்டோம். ஸோ கொஞ்சம் தூரம் நடந்து வர மாதிரி இருக்கும், ஏன்னா வந்து நம்ம அலோவ் பண்ணதுனால சுற்றி வந்ததுனால நமக்கு அப்படி இருக்குது. ஸோ இல்லைனா வந்து பைக்கில் இங்கே வர வரலாம். ஸோ அப்படியே ஃபால்ஸ் நான் கண்டு பண்ணுறேன். இப்போ மக்களை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரானைட் பாறையாம். ஸோ இது இங்கே தான் கிரானைட்லாம் எடுப்பாங்க போல். ஸோ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருங்க. ஸோ அருவி பயங்கரமாக இருக்குது, ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குது அது வேறு. ஸோ இன்னைக்கு நிறைய தண்ணி வேறு வருதான், அதனால் குளிக்கலாம் அலோவ் பண்ணல. ஸோ மக்களை இந்த ஏரியாவில் அந்த ஏரியா போனோம்னா நமக்கு ஃபால்ஸ் தெரியும். ஸோ அங்கே தான் போக போகிறோம். இந்த பசங்க தான் நமக்கு ஹெல்ப் பண்ணது. ஸோ வாடுறதுக்கு தேங்க்ஸ் ப்ரோ. மக்களே பார்க்கவே வேற லெவல் வேற மாதிரி இருங்க. ஸோ தண்ணி அல்டிமேட்டு, விழுந்தாலாம் உயிர் தப்ப வாய்ப்பே இல்லை. வாவ் ஸோ காய்ஸ், ஃபால்ஸுக்கு போகிற ஷார்ட்கட் இதுதான். கர்நாடகா வந்து ஷார்ட்கட் கண்டுபிடிக்கிறது நம்மளாம் மட்டும்தான் இருப்போம். ஸோ அல்டிமேட்டு, ஸோ நமக்கு வந்து இந்த லோக்கல் பசங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க ஸோ வரதுக்கு. ஸோ ரிட்டன் போயிட்டுருக்கோங்க. ஸோ காய்ஸ், வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படி நம்புகிறேன், வீடியோ நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அருவி செம்மையாக இருந்துச்சுங்க பார்க்கவே. ஸோ நம்ம அதே திருட்டு வழியாக எஸ்கேப் ஆயிடுவோம். முன்னாடி போலீஸ் நிற்கானா என்ன செய்யுது ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ Bye guys, see you in the next video.